Hi friends, in the video, we have Unit 8 syllabus Role of Women in Freedom Struggle. Vidhalai Poratathil, Pengalin Pangu. This maximum is Muthulakshmi Reddy, Dharmambal, Yungla Patida, Adavu Movalur Nama Miridam, Yungla Patida, Laram Padikranga, Aung on the social reformers, Aungla Idupada freedom struggle, Irka, but maximum Pathina, in the Mari leaders town, Adhigama freedom struggle contribute Panirpanga. Overall, 7 women பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோல வந்து ராணி வேலு நாச்சியார் அப்புறம் அஞ்சலை அம்மாள் இவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா ருக்மணி தேவி அருந்தேல், ருக்மணி லட்சுமிபதி அப்புறம் அதர் 3 சோஷியல் ரிஃபார்மர்ஸ் ஆல்ரெடி சொன்னதை பார்க்க போறோம். ஸோ இது சிலபஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அந்த ஆர்டரில் ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அதில் வருது. இதில் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிற டாபிக்ஸ் தான் மேக்ஸிமம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணாது தான். ஸோ தமிழையும் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கிளாஸஸ் வந்து பைலிங்குவலில் தான் இருக்கும். இதனால் இங்கிலீஷில் படிக்கிறவங்க தமிழில் எனக்கு எதுக்கு, தமிழில் படிக்கிறவங்க இங்கிலீஷில் எனக்கு எதுக்கு அப்படின்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மெயின்ஸ்ன்றது நீங்கள் ரெண்டு லாங்குவேஜையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுவும் இந்த வார்த்தைகள் தான் உங்களுக்கு சிலபஸ்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே லேர்ன் பண்ணுற ஒவ்வொரு வார்த்தைகளும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மெயின்ஸில் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாட் வி கவர்ட் போர்ஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டட் இன்கம்ப்ளீட்னு கொடுத்துருக்கோம். வந்து லாஸ்ட் வீடியோ நம்ம அர்லி அஜிடேஷன் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இதை வந்து அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இந்த டாபிக் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த லீடர்ஸ் தான் படிக்கும்போது எப்போவுமே ஒரு 4 to 5 கேட்டகரிஸாக நம்ம பிரிச்சுக்கலாம். அதாவது ஸ்டார்டிங்கில் அவங்களுடைய பார்ன் பிளேஸ் அது பிரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஏர்லி லைஃப், அதுக்கப்புறம் அவங்களுடைய ரோல் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அந்த மாதிரி பிரிச்சுட்டு 4th one அவங்களுக்கு கிடைச்ச ரெகக்னைசேஷன் ரிவார்ட்ஸ் அதெல்லாம் படிக்கலாம். இப்படி பிரித்து படிச்சுட்டா நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எந்த இடத்துலேருந்து கொஸ்டின் கேட்டாலும் ஓகே இங்கே தான் இருக்குது அப்படின்னு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ராணி வேலு நாச்சியார் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் தான் பிறந்திருக்காங்க. லேட்டராக இவங்க வந்து குயினாக இருந்தது எங்கேன்னு பார்த்திங்கன்னா சிவகங்கை. பட் இவங்க பிறந்த ஊர் வந்து ராமநாதபுரம். ராம்நாத் என்ற அரசில் பார்த்திங்கன்னா செல்லமுத்து விஜய் ரகுநாத சேதுபதி இவர் வந்து அரசராக இருக்கார். இவங்களுடைய மகள் தான் பார்த்திங்கன்னா இவங்க ராணி வேலு நாச்சியார். அண்ட் இவங்களுடைய மதர் யாரும் பார்த்திங்கன்னா முத்தாள் நாச்சியார். இவங்க வந்து பார்த்திங்கன்னா 17th century பிறந்திருக்காங்க. ஸோ இந்த டேட் தான் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அஞ்சலை அம்மாள் இவங்க வந்து 18th century to 19th century வரைக்கும் இருந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து ராணியாக பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் அஞ்சலை அம்மாள். ஒரு நார்மல் ஃபேமிலியில் தான் பிறக்கிறாங்க. இவங்களுடைய பேரையும் வந்து கடலூர் அஞ்சலை அம்மாள் தான் சொல்லுவாங்க. ஸோ இதிலருந்தே இவங்களுடைய பிறந்த ஊர் வந்து கடலூர் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடலூரில் பார்த்திங்கன்னா முது நகர் அந்த பிளேஸில் 1890 பிறந்திருக்காங்க. இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க வந்து 5th வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. இவங்களுடைய ஏர்லி லைஃப் எடுத்து பார்த்தா இப்போ ராணி வேலு நாச்சியார்னா அவங்க வந்து ஒரு பிரின்சஸாக இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் ராணியாக இருந்திருக்காங்க. அப்படின்னா அவங்களுடைய ஏர்லி லைஃப்பில் நிறைய விஷயம் சொல்லலாம். இதே ஒரு நார்மல் ஃபேமிலியில் இருந்தாங்கன்னா பெருசாக எதுவும் இருக்காது. அஞ்சலை அம்மாளோட ஹஸ்பண்ட் நேம் என்ன பார்த்திங்கன்னா முருகப்பா. இவர் வந்து ஒரு மேகசின் கம்பெனியில் ஒரு ஏஜெண்ட்டாக தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதே ராணி வேலு நாச்சியார் பார்த்திங்கன்னா இவங்களுடைய அப்பா பேர் அம்மா பேர் தான் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இவங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் பார்த்துக்கோங்க, முத்து வடுகநாத பெரிய உடைய தேவர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா அவங்க அப்பா பேர் வந்து செல்ல முத்து வருது. ஸோ அவங்க வந்து ரொம்ப செல்லமாக இருந்திருப்பாங்க. அண்ட் அவங்க அம்மா பேர்லேயும் உங்கள் ஹஸ்பண்ட் பேர்லேயும் பார்த்திங்கன்னா முத்துன்றது வருது. அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் டாட்டர் பார்த்திங்கன்னா வேலாச்சி. இந்த ராணிகள் தான் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த இளம்பருவத்திலே வந்து நிறைய விஷயத்த கற்று வச்சுருப்பாங்க. ஸோ இவங்களுக்கும் நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கு. வளரி, சிலம்பம், அப்புறம் ஹார்ஸ் ரைடிங், ஆர்கரி இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து அப்போவே வந்து ஃப்ரெஞ்சு, இங்கிலீஷ், உருது இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜஸும் மெயினாக 3 லாங்குவேஜஸ் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. பின்னாடி வந்து நம்ம ஜான்சி ராணி பார்ப்போம். அவங்களும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆர்ட்ஸில் தான் ஃபேமஸாக இருப்பாங்க. அதாவது அவங்க ஊரில் சில ஆர்ட்ஸ் தான் இருக்கும். இதெல்லாம் பின்னாடி வந்து அவங்களுக்கு பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் இவங்களுடைய ரோல் வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் பார்த்திங்கன்னா வேலு நாச்சியாரை விட அஞ்சலை அம்மாளுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா அஞ்சலை அம்மாள் பீரியடில் தான் நிறைய மூமெண்ட்டை காந்தி லீட் பண்ணி நடத்துவார். ஸோ அதில் ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் இவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கும். இதே வேலு நாச்சியார் பீரியடில் தான் இவங்களுடைய ஒரே இது மட்டும்
அதாவது ஒரே நேரத்தில் ஒரு பிரிட்டிஷ் ஆர்மியை எதிர்த்து நிற்பாங்க. ஸோ அதனால் ரோல் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் அப்படியே இன்ஃபர்மேஷன் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். ராணி வேலு நாச்சியார் வந்து சிவகங்கை மாவட்டத்தோட கிங்கை தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜான்சி ராணி வேலு நாச்சியார் இவங்கெல்லாம் அதிக வெளியே தெரிய வர காரணமே வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து அங்கே லீட் பொசிஷனில் இருந்திருக்க மாட்டாங்க. ஒன்று மேக்சிமம் வந்து அவங்க தான் இறந்துருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா வேலு நாச்சியாரோட ஹஸ்பண்டை வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து கொண்டுடுறாங்க. பிரிட்டிஷர்ஸ் மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷர்ஸ் வந்து நம்ம கிங்கை அழிக்க கண்டிப்பாக வந்து நம்ம சைடில் யாராவது ஒருத்தவங்கள யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஆர்காட்டோட நவாபியும் யூஸ் பண்ணி தான் அவரை வந்து கொண்டு இருக்காங்க. இவங்க நிறைய ஆர்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு இருக்காங்கல்ல. ஸோ இவங்க வந்து இவங்களுடைய டாட்டரோட அந்த இடத்துல வந்து எஸ்கேப் ஆகி பார்த்திங்கன்னா ஹைதர் அலி கோபால் நாயக்கர். ஹைதர் அலி யாரும் தெரியும், மைசூரோட கிங்கம். ஸோ இவங்க கூட சேர்ந்து ஒரு கொலாபரேஷன் ஃபார்ம் பண்ணி பிரிட்டிஷர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக நின்று சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபைட் பண்ணி முடிக்கிறாங்க 1780s தான். நம்ம வந்து ஜான்சி ராணி தான் பார்த்துருப்போம், அவங்க வந்து பிரிட்டிஷர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து போரிட்டு அந்த போர்லேயே வந்து இறந்துருப்பாங்கன்னு. பட் இவங்க வந்து பிரிட்டிஷர்ஸை வின் பண்ணி கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க 1780s செவன்டீன் நைன்ட்டி வரைக்கும். இதெல்லாம் ஓவராலாக வேலு நாச்சியாரோட கான்ட்ரிபியூஷன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில். இது எப்படி ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் இவங்களுடைய கான்ட்ரிபியூஷனாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏன்னா இவங்க வந்து இவங்களுடைய கிங்டமை மீட்பதற்காக தான் இவங்க வந்து போரிட்டு இருக்காங்க. ரூலர்ஸ் தான் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் கூட போரிட்டு அவங்களுடைய கண்ட்ரியை வந்து பிரிட்டிஷ் கீழே தான் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இவங்க மட்டும்தான் ஒன்லி ஒன் லேடி டு ஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ். ஸோ பிரிட்டிஷர்ஸையும் ஒரு லேடியால் தோக்கடிக்க முடியுன்றதை இவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம அஞ்சலி அம்மாளுக்கு வருவோம். இவங்க வந்து 18th century லேடி, சரியா? அதனால் தட் இஸ் 18th to 19th century. ஸோ இவங்க கண்டிப்பாக அங்கே இருந்த மூமெண்ட்ஸில் தான் ஈடுபட்டிருப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நிறைய லீடர்ஸ் வந்து அவங்க வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் கண்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு மெயின் ஒரு என்ட்ரியாக இருந்த மூமெண்ட் எது பார்த்திங்கன்னா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த லீடர்ஸ் தான் அவங்க தலைமையிட்டு அப்படி தான் நடத்துவாங்க. ஸோ இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் எப்போ காந்தி என்ட்ரி தராரோ அப்போ தான் வந்து பீப்புளையும் பீப்புள் இல்லாமல் நமக்கு ஃப்ரீடம் கிடைக்காது, ஸோ பீப்புளோட கான்ட்ரிபியூஷனும் முக்கியன்னு நிறைய பீப்புள், அதாவது ஒரு நார்மல் பீப்புளையும் மோட்டிவேட் பண்ணி இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் ஈடுபட வைக்கிறாரு. எப்படி வந்து நம்ம சவுத் இந்தியாவிலேருந்து வேலு நாச்சியார் தான் ஃபர்ஸ்ட் விமன் ஃபைட் அகெயின்ஸ்ட் அ பிரிட்டிஷ் மாதிரி, இந்த மாதிரி ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் ஈடுபட்டதில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் விமன் யாருன்னா அஞ்சலை அம்மாள் தான். ஸோ இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் ஈடுபட்டவங்க தான் பார்த்திங்கன்னா ஏதாவது அவங்களுடைய ஒரு அசட்டை வந்து கண்ட்ரிக்காக கொடுத்துருப்பாங்க. இப்போ பெரியார் தான் பார்த்திங்கன்னா அந்த 1000 தென்னை தோப்பை வந்து கட் பண்ணி போட்டார், அதாவது தென்னை மரத்தை கட் பண்ணி போட்டார் அப்படின்னு பார்த்துருப்போம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஃபேமிலியோட லேண்டு, ஹவுஸு, அப்புறம் நிறைய மணி எல்லாமே ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மல் ஒரு மூமெண்ட்டு தானே, இதுக்கு எதுக்கு வந்து மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டைமில் வந்து நம்ம பிரிட்டிஷர்ஸ் கீழே நிறைய பேர் வேலை செஞ்சுருப்பாங்க. ஸோ இந்த மூமெண்ட் மூலமாக காந்தி வந்து என்ன சொல்லியிருப்பான்னா அவங்களுடைய அவங்களுக்கீழே நம்ம வேலை செய்யக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது எதுவுமே இல்லைன்னா நமக்கு நம்மளே ஓனாக வேணும்னா கண்டிப்பாக மணி என்றது தேவைப்படுது. இது மூலமாக பார்த்திங்கன்னா நிறைய லீடர்ஸ் வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 1927 இந்த நீலன் ஸ்டாச்சு ரிமூவல். இது வந்து ரியல் ஸ்பெல்லிங் வந்து NEIL தான் வரும், ஸோ நீல் தான் சொல்லுவாங்க. ஏன் வந்து இந்த நீல் ஸ்டாச்சு ரிமூவல் வந்து 1927 தான் உச்ச கட்டத்தை அடைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா, அதுக்கு வந்து நம்ம இந்த நீல் என்றவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த நீல் என்றவர் பார்த்திங்கன்னா 1857 ரிவால்ட் அப்போ தான் இல்லாத அட்ராசிட்டி தான் பண்ணியிருக்காரு. இவர் வந்து பிரிட்டிஷோட ரூலர் தான். இவருடைய சிலை பார்த்திங்கன்னா மவுண்ட் ரோட்டில் வச்சுருக்காங்க, சென்னை மவுண்ட் ரோட்டில் வச்சுருக்காங்க. ஜென்ரல் இந்த ஸ்டாச்சு தான் காமராசர், காந்தி இதெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு ஃபீலிங் வரும். ஆனால் நமக்கு அகெயின்ஸ்டாக உள்ள ஒரு பர்சனை நமக்கு முன்னாடி வந்து நிறுத்தும்போது கோபம் தான் வரும், அதே கோபம் தான் அப்போ அவங்க எல்லாருக்கும் வந்திருக்கு. இந்த நீல் ஸ்டாச்சு ரிமூவலுக்கு யார் தலைமையை எடுத்து நடத்தியிருக்காரு பார்த்திங்கன்னா எஸ்என் சோமியாஜுலு. இதில் வந்து இதை தலைமையத்து நடத்தின சோமயஜுலு அப்புறம் சுவாமிநாத முதலியார் இவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ காமராஜர் தான் அதுக்கப்புறம் இதை தலைமையெடுத்து நடத்துகிறார். அந்த டைமில் பார்த்திங்கன்னா காந்தியும் வந்து இதில் கலந்துக்கிறாரு, அதாவது கலந்துக்கிறார் மீன்ஸ் சப்போர்ட் பண்ணுறாரு இந்த மூமெண்ட்க்கு, ஏன்னா அவர் அந்த டைம் வந்து சென்னைக்கு வந்திருப்பார்.
ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு கண்டினியூஸாக சைமன் கமிஷன் பைக்காட் வந்திருக்கும். ஸோ அதுலேயும் வந்து தமிழ்நாடு பீப்புள் ரொம்ப ஆர்வமாக போராடி இருப்பாங்க. அதனால் அவங்க வந்து இதை வந்து மறந்துடுவாங்க. ஸோ நீல் ஸ்டாச்சு வந்து அதுக்கப்புறம் ரிப்பன் பில்டிங்க்கு வந்து பாஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 1937 பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வின் பண்ணி ராஜாஜி வந்து ஆட்சி புரிவார். ஸோ அவர் வந்து இந்த நீல் ஸ்டாச்சுவை மெட்ராஸ் மியூசியமுக்கு அனுப்பி வச்சுருவார். இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து ஆந்த்ரோபாலஜி செக்ஷனில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த நீல் ஸ்டாச்சு ரிமூவில் பார்த்திங்கன்னா அஞ்சலி அம்மாள் வந்து அவங்களுடைய டாட்டர், அதாவது 9 வயசு உள்ள ஒரு டாட்டரையும் இதில் ஈடுபட்டு ஜெயிலுக்கு வந்து அனுப்பிடுறாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அப்போ எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அனுப்பிடுறாங்க. இந்த பீரியடில் காந்தி வந்து அம்மா கண்ணு, அதாவது அவங்களுடைய டாட்டர் நேம் அம்மா கண்ணு, அப்புறம் அஞ்சலி அம்மாள் இவங்கள வந்து அடிக்கடி வந்து விசிட் கொடுக்குறாரு. இந்த நீல் ஸ்டாச்சுவை பற்றி பார்த்தது பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றுமே உங்களுக்கு கொஸ்டின் தான், எந்த இயர், யார் தலைமை எடுத்து நடத்தினா, ஸோ எந்த பீரியடில் அதை ரிமூவ் பண்ணாங்க, இப்போ எங்கே இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே வந்து கொஸ்டின் தான். ஸோ காந்தி வந்து பார்த்திங்கன்னா அம்மா கண்ணு என்ற பேரை வந்து லீலாவதி அப்படின்னு மாற்றி வச்சுருக்காரு. எப்போனா இவங்க வந்து இந்த வார்தா ஆசிரம் காந்தி இருந்த இடம், ஸோ அங்கே வரும்போது அம்மா கண்ணு என்ற பேரை லீலாவதினு மாற்றி வச்சுருக்காரு கண்டிப்பாக. அதுக்கப்புறம் வந்து 1930 மூமெண்ட் வரும், அதுலேயும் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க சால்ட்டு சத்தியாகிரகால. அதுக்கப்புறம் 1931 பார்த்திங்கன்னா ஆல் இந்தியா விமன் காங்கிரஸ் அதுக்கு வந்து தலைமை தாங்கியிருக்காங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அண்ட் 1932 பார்த்திங்கன்னா மறுபடியும் இவங்க ஜெயிலுக்கு போகிறாங்க, ஏன்னா அப்போயும் அவங்க ஏதோ ஒரு மூமெண்ட்டில் வந்து கலந்துருக்காங்க. ஸோ இந்த பீரியடில் தான் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருந்திருக்காங்க. ஸோ இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பெயில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பேபி பிறந்ததுக்கப்புறம் மறுபடியும் 2 வீக்ஸ் கழித்து மறுபடியும் வந்து ஜெயிலுக்கே போயிருக்காங்க. இதெல்லாம் ஓவராலாக அஞ்சலி அம்மாளோட கான்ட்ரிபியூஷன். இவங்களுக்கு கிடைச்ச ரெகக்னேஷன் இதெல்லாம் என்ன பார்த்திங்கன்னா வேலு நாச்சியாரை வந்து வீரமங்கை அப்படின்னு சொல்கிறாங்க, பிரேவ் விமன். அஞ்சலி அம்மாவை தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி அப்படின்னு காந்தி வந்து சொல்லி, சவுத் இந்தியாஸ் ஜான்சி ராணி. 31 டிசம்பர் 2008 பார்த்திங்கன்னா ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 17th century பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக போராடிய ஒரு லீடருக்காக பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வரைக்கும் அவங்கள பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ எத்தனை காலம் ஆனாலும் அவங்க செஞ்ச விஷயம் வந்து எப்போவுமே மறக்கவே மறக்காதுன்றதுக்கு இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான். இதே அஞ்சலி அம்மாள் பார்த்திங்கன்னா இவங்க வந்து தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக 3 டைம்ஸ் வந்து இருந்திருக்காங்க. இதெல்லாம் ஓவராலாக இந்த 2 விமன் லீடர்ஸ் பற்றி நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ருக்மணி தேவி அருந்தில் அண்டு ருக்மணி லக்ஷ்மிபதி இவங்களை பற்றி பார்ப்போம். PDF டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் தாங்க. அண்ட் மறக்காமல் ஸ்மார்ட் ஐடியாஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.